பழக்கம் ரிலேட்டட் கல்லீரல் நோய்கள், மதுப்பழக்கம் நாள் ஏற்படும் கல்லீரல் நோய்கள் பற்றி சில விழிப்புணர்வு செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கல்லீரல் நச்சு பொருள் தான் ஆல்கஹால். ஸோ ஆல்கஹாலிசம் இல்லாமல் இருக்கிறதா ரொம்ப சாலச்சிறந்தது. அதுவும் தாண்டி ஆல்கஹால் எவ்வளோ குடிக்கலாம் அப்படின்னா, சயின்ஸ் என்ன சொல்வது அப்படின்னா, ஒரு ட்ரிங்க் ஆண்களுக்கு ஒரு ட்ரிங்க், பெண்களுக்கு அதை விட ரொம்ப கம்மி. அந்த மருந்துகள் கொடுக்கலன்னா 60-70% பீப்புள் இறக்கணும் ஒரு மாதத்தில். அந்த மருந்து கொடுத்தா 10% பீப்புள் மட்டுமே இறக்குறாங்க, 90% பீப்புள் நம்ம காப்பாற்ற முடியுது. வணக்கங்கள். குடல் சம்பந்தமாக வியாதிகளுடைய விழிப்புணர்வு சீரீஸில் இது ஒரு பகுதி. இந்த வாரம் நான் ஆல்கஹால் ரிலேட்டட் லிவர் டிசீஸ் பற்றி சில கருத்துக்களை கூற விரும்புகின்றேன். ஆல்கஹால் குடிப்பழக்கம், மதுப்பழக்கம் உள்ளிட்ட மதுப்பழக்கம் ரிலேட்டட் கல்லீரல் நோய்கள், மதுப்பழக்கம் நாள் ஏற்படும் கல்லீரல் நோய்கள் பற்றி சில விழிப்புணர்வு செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆல்கஹாலிசம் அதாவது மது குடிப்பழக்கம் என்பது சொசைட்டியில் ரொம்ப இப்போ ரொம்பவே சாதாரணமாக ஆகிவிட்டது. குடிப்பழக்கம் உள்ள ஒருவர் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சொசைட்டிலேருந்து விலக்கி வைக்கப்படுவார், அவர் குடிப்பழக்கம் உள்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சோஷியலி அக்செப்டபிள் லிமிட்குள்ளே வந்துவிட்டதாக கருதுகிறேன். நிறைய பேர் ஆல்கஹாலிசம் வந்து ஒரு காமன் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்டர்ஜி பண்ணுறாங்க. ஸோ எப்படின்னா, ஹெல்த்தி ஆல்கஹால் ட்ரிங்க் அப்படின்னா ஆல்கஹாலிசம் எவ்வளோ தூரம் இருந்தால் உடம்புக்கு ஒன்றும் செய்யாது டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. எவ்வளோ தூரம் எனக்கு குடி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்கிற ஒரே செய்தி என்னென்னா, ஆல்கஹாலுங்கிறது லிவருடைய ஒரு டாக்ஸின். அது ஆல்கஹாலுங்கிறது லிவருக்கு ஒரு நச்சுத்தன்மை நச்சுத்தன்மை உருவாக்கக்கூடிய ஒரு லிக்விட். ஸோ அப்படிங்கும்போது அது எவ்வளோ கொடுத்தாலும் அது கெடுதல் தான், கண்டிப்பாக கொஞ்சம் கொடுத்தாலும் கெடுதல் தான், அதிகம் கொடுத்தாலும் கெடுதல் தான். என்ன கொஞ்சம் காலதாமதமாகி எஃபெக்ட்ஸ் வரும், அதிகமாக கொடுத்தா சீக்கிரம் வந்துடும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ கல்லீரல் நச்சு பொருள் தான் ஆல்கஹால். ஸோ ஆல்கஹாலிசம் இல்லாமல் இருக்கிறதா ரொம்ப சாலச்சிறந்தது. அதுவும் தாண்டி ஆல்கஹால் எவ்வளோ குடிக்கலாம் அப்படின்னா, சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ட்ரிங்க் ஆண்களுக்கு ஒரு ட்ரிங்க், பெண்களுக்கு அதை விட ரொம்ப கம்மி. ஒரு ட்ரிங்க் அப்படின்னா 30 ml ஆஃப் ஹாட் ஸ்பிரிட், விஸ்கி, பிராந்தி, வைன், ஜின், விஸ்கி, பிராந்தி, ஜின், பிராண்டி, இதிலெல்லாம் 30 ml வந்து ஒரு ட்ரிங்க்னு சொல்லுவாங்க. பியர், வைன்லாம் இன்னும் 300 ml பியர் ஒரு பைண்ட், 50 ml ஆஃப் வைன், 50 ml ஆஃப் வைன், இதெல்லாம் ஈக்குவலண்ட்டு, ஆல்கஹால் ஈக்குவலண்ட்டு. ஸோ ஒரு ட்ரிங்க் ஆர் ஒரு பைண்ட் ஆஃப் பியர் ஆர் 50 ml ஆஃப் வைன் ஆர் ஈக்குவலண்ட்டு. இது 3-4 days பர் வீக் இருந்தால் பெருசாக உடம்பு பாதிப்பு ஏற்படாது. ஸோ இதுதான் சயின்ஸ் சொல்கிறது. பட் இருந்தாலும் ஆல்கஹால் சாப்பிடாமல் இருக்கிறது சாலச்சிறந்தது. ஆல்கஹாலால் என்னென்ன கெடுதல் உண்டாகும்? ஆல்கஹால் கல்லீரலை நேரடியாக பாதிக்கும், ஆல்கஹால் கல்லீரலை நேரடியாக பாதிக்கும். ஆல்கஹால் கல்லீரல் செல்களை வீங்கச் செய்யும், ஸ்வெல்லிங் ஆஃப் ஹெப்படோசைட்ஸ், அதில் ஃபேட் ஸ்டோர் பண்ணி பெருசு பெருசாக வீங்கி லிவர் சைஸே பெருசாக வீங்கும், அது பேர் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. இன்னும் ஆல்கஹால் கண்டினியூ பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, இல்லை விட்டு விட்டு இன்டரப்டட் பிஞ்ச் ட்ரிங்கிங் சொல்லுவாங்க, அதாவது 3-4 நாள் சிவியராக ஆல்கஹால் சாப்பிட்றது, ஒரு 2 நாள் விடுறது, மறுபடியும் சிவியராக ஆல்கஹால் சாப்பிட்றது, இந்த மாதிரி தான் பிஞ்ச் ட்ரிங்கிங் வாங்க. உங்களுக்கு ஒரு நோய் பேர் ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸும் போகும், அது பேர். அந்த பீப்புளுக்கு வந்து ஜாண்டிஸ் ஆரம்பிச்சிடும், ஜாண்டிஸ், வயிற்று வலி, வாமிட்டிங், காய்ச்சல், உடம்பு சோர்வு, பசியின்மை, இதெல்லாம் ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸோட அறிகுறிகள். இந்த மாதிரி ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் இருக்கிற பீப்புளுக்கு ட்ரீட்மெண்ட் கரெக்டாக செய்யலைன்னா ஈவன் உயிரிழப்பு கூட வரலாம். ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் இஸ் டேஞ்சரஸ் பிகாஸ் இட் மே பி ஃபேட்டல். ஃபேட்டல்னால் உயிரிழப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் ஜாண்டிஸ் ஆல்கஹால் சாப்பிட்ருக்கவங்க ஜாண்டிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மருத்துவரை அணுகி அதுக்கான மருத்துவம் செய்ய வேண்டும், இல்லைன்னா உயிரிழப்பு வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதுவும் இல்லை, ஆல்கஹால் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டே இருக்காங்க, ரொம்ப நாள் சாப்பிட்டுருக்காங்க, ஒரு 5-8 வருஷம் சாப்பிட்ருந்தாங்கன்னா அவங்க கல்லீரல் இறுக்கத்தன்மை, அதாவது கல்லீரல் சுருக்கம் வந்து கல்லீரல் சிரோசிஸ் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும், அது பேர் சிரோசிஸ்ங்கும்.
கல்லீரல் சுருக்கம் ஏற்பட்டு கல்லீரலுடைய ஃபங்க்ஷன் 50% கம்மியாக குறைஞ்சிருக்கும். அது பேர் ஆல்கஹாலிக் சிரோசிஸ். இந்த மாதிரி பீப்புளுக்கு பிளட் வாமிட்டிங், வயிறு வீக்கம், வயிறில் நீர் சேர்ந்து வயிறு வீக்கம், கால் வீக்கம், மூச்சு திணறல், பசியின்மை, பேச்சு மாறுதல், ஈவன் தூக்கம் மாறுதல், தூக்கமின்மை, எக்ஸஸ் தூக்கம், ஈவன் கன்ஃபியூஷன், கோமா, அந்தளவு கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இவங்க பேர் ஆல்கஹாலிக் சிராட்டிக்ஸ். இந்த பீப்புள் ட்ரீட் பண்ணல அப்படின்னா 2 to 4 years இறக்க நேரிடும். அதுவும் இந்த மாதிரி பேஷண்ட்ஸு இன்னும் சேர்ந்து கண்டினியூ ஆல்கஹால் சாப்பிட்டு இருந்தாங்கன்னா உயிரிழப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். 50% ஆஃப் பீப்புள் வில் டை வித்தின் 3 to 4 years இஃப் தே கண்டினியூ டு டேக் ஆல்கஹால் டிஸ்பைட் சிரோசிஸ். ஸோ அதனால் இந்த ஆல்கஹால்னால் உயர்ந்த உயிரிழப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம், இப்போ ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கிறது. இன்ஃபேக்ட் லிவர் கிளினிக்கில் பார்த்தோன்னா 40-60% உள்ள பீப்புள் கல்லீரல் பாதிப்பு ஆல்கஹால்னால் உண்டாகுது அப்படிங்கலாம். ஸோ இதை தவிர்க்கணும் தான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம். ஸோ இதனால் எப்படி ட்ரீட் பண்ணலாம் டாக்டர் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆல்கஹாலிசம்னால ஒரு பாதிப்பு இருக்கா அப்படின்னு அறிகுறிகள் வச்சு அறிஞ்சிக்கலாம். அதுக்கு சில கொஷினர்ஸ் எல்லாம் இருக்குது, ஆடிட் கொஷினர்ஸ், கேஜ் கொஷினர்ஸ் அப்படிலாம் இருக்குது. இது நெட்டில் போய் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அந்த கேஜ் கொஷினர்ஸ் நம்மளே எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஆல்கஹால் யூஸ் பண்ணுறவங்க எவ்ரி 3 to 6 months ஒரு தடவை அந்த கொஷினர்ஸை படித்து பார்த்து அதை ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதில் இருக்கும் செல்ஃப் 4 questions இருக்கும். அந்த கொஷின்ஸோட ஆன்சரை பொறுத்து உங்களுக்கு ஆல்கஹால்னால் தொந்தரவு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது அந்த கொஷினஸ் தெரியும். ஆல்கஹால்னால் மனமும் உங்கள் சோஷியல் பிஹேவியரும் உங்கள் ஹெல்த்தும் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிறது பார்க்குறதா அந்த கொஷினஸ்ஸு. சப்போஸ் இந்த கொஷினஸில் கொஞ்சம் ஸ்கோர்ஸ் அதிகமாக இருக்குது, எனக்கு ஆல்கஹால் யூசேஜ்னால ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா தயவு செய்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ ஒரு இன்டர்னல் மெடிசனோ ஒரு ஹெப்படாலஜி லிவர் டாக்டரோ அணுக வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஆரம்ப நிலையிலேயே டிபெண்டன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி அந்த பழக்கத்துலேருந்து விடுபட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஈஸியாக லிவர் பழைய நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. லிவர் பாதித்ததுக்கப்புறம் இந்த ஆல்கஹால் குடிப்பழக்கம் விட்டாலும் லிவர் ஸ்கார், அதாவது சிரோசிஸ் ஸ்கார் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் முன்னாடியே ட்ரீட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் சொல்லிட்டேன், சிரோசிஸ் சொல்லிட்டேன், ட்ரீட்மெண்ட் என்ன டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்கஹாலிக்கு ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் இன்னும் பெருசாக உருவாக்கப்படவில்லை. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் லிவர் ஃபங்க்ஷனை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும், லிவர் கொஞ்சமாக தானாக ரீஜென்ரேஷன் செய்கிறதுக்கும் கொஞ்சம் ஏதுவான மருந்துகள் தான் நம்ம கொடுக்க முடியும். ஸ்பெசிஃபிக்காக ஆல்கஹால் லிவர் டிசீஸ்க்கான மருந்துகள் இல்லை. அதனால் லிவர் உற்பத்தி திறனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் லிவர் ஃபங்க்ஷனை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் மருந்துகள் இருக்கிறது. அந்த மருந்துகள் டாக்டரின் ஆலோசனைப்படி எடுத்திங்கன்னா ஆல்கஹால் லிவர் டிசீஸோட இம்பேக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ட்ரீட்மெண்ட்டாக வாய்ப்பு இருக்குது. கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் ஒரு மருந்துகள் இருக்குது. ஆல்கஹால் ஹெப்படைட்டிஸ் வர பேஷண்ட்ஸுக்கு அந்த மருந்துகள் உயிர்காப்பு மருந்துகளாக அமையுது. அந்த மருந்துகள் கொடுக்கலன்னா 60-70% பீப்புள் இறக்க நேரிடும் 1 month. அந்த மருந்து கொடுத்தா 10% பீப்புள் மட்டுமே இறக்குறாங்க, 90% ஆஃப் பீப்புள் நம்ம காப்பாற்ற முடியுது. ஸோ இந்த மாதிரி சில மருந்துகள்லாம் இருக்குது. இதை தாண்டி லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை இதுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையுது. பட் இருந்தாலும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் ப்ரொசீஜர். ஏன்னா லிவர் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், லிவர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்கார்ஸ் அரிதானது. இப்போ 1000 லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் நெசசிட்டி இருக்குன்னா 10 livers கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஆல்கஹால் லிவர் டிசீஸ்னால் பாதிக்கப்பட்டவங்க அந்த லிவரை பொறுத்ததை விட வேறு நோய் அவங்களுடைய சொந்த செயல்களால் இல்லாமல் அவங்களுக்கு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ்னால் உருவாக்கக்கூடிய டிசீசஸ் லைக் ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, இல்லை பரம்பரையான லிவர் நோய்கள், இல்லை அக்யூட் ஹெப்படிக் ஃபெயிலியர், இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு அந்த லிவரை பொறுத்துறது தான் எத்திக்கல் அண்ட் மாரல் ஆல்சோ. ஸோ அதனால் ஆல்கஹால் லிவர் டிசீஸ் பேஷண்ட்ஸுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்கிறது ஒரு மாரல் அண்ட் எத்திக்கல் கொஷின்ஸ் உலகளாவியில். ஏன்னா அவங்க ஆல்கஹால் னால கல்லீரல் டேமேஜ் ஆகிருக்குது, லிவர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் திருப்பி ஆல்கஹாலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு 30% பேருக்கு இருக்கிறது. ஸோ அதுங்கும்போது மாரலி ஆர் வி ரைட் இன் டிரான்ஸ்பிளான்டிங் ஆல்கஹால் லிவர் டிசீஸ் அப்படிங்கிற கேள்வி வருது. ஸோ அப்படி இருந்தாலும் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணால் பழைக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதனால் அந்த ரிஸ்க் அண்ட் பெனிஃபிட் நம்ம அசஸ் பண்ணிவிட்டு இவர் ஆல்கஹால் குடிக்க மாட்டாரா இனிமே அப்படிங்கிறத அசஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஆல்கஹால் லிவர் டிசீஸ் பற்றி ஒரு ஓவர்வியூ. ஸோ ஆல்கஹால் குடிப்பழக்கம்
எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் கல்லீரல் பாதிக்கக்கூடியது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கல்லீரல் பாதிப்பு ரொம்ப கடுமையாகப்பட்டது, கல்லீரல் சிரோசஸில் கொண்டு வந்து தள்ளும். கல்லீரல் சிரோசஸ் உயிருக்கு ஆபத்தான ஒரு வியாதி. 30% ஆஃப் பீப்புள் 2-3 வருஷத்தில் இறப்பிடுகிடும். ஸோ இது தவிர்க்கணுன்னா ஆல்கஹால் யூசேஜிலேருந்து விலகிறீங்கள். ஆல்கஹால் நச்சுத்தன்மையானது, அதிலேருந்து விலகி இருக்கிறது சாலச்சிறந்தது. எப்போவுமே ஆல்கஹாலை தவிர்ப்போம், நல்ல ஆரோக்கியத்துடன் எப்போவுமே இருப்போம், ஆரோக்கியத்துடன் உடல் நலத்துடன் இருப்போம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்து.